மட்டக்களப்பில் இது ஒரு புதாகாரமான பிரச்சனையாக இருக்கிறது. வழக்கமாக நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட உயிர்த்து குழு கூட்டத்திலும் இது சம்பந்தமான பல்வேறு விதமான விவாதங்களை செய்திருக்கிறோம். இந்த விவாதங்கள் படிநிலையாக மெல்ல மெல்ல முன்னேறி வந்து இப்போ கடைசியாக இந்த பிரதேசம் மகாவலி பி வலயத்துக்குள் வருவதாக ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நானும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர் கிரான் மற்றும் செங்கலடி பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த பிரதேச செயலாளர்கள், ஏனைய இந்த பிரதேசத்துக்குரிய கிராம சேவை உத்தியோகத்தர்கள் என்போர் இந்த இடத்துக்கு நாங்கள் களவிஜயம் செய்தோம். இந்த களவிஜயத்தின்படி இங்கு பல்வேறு காரியங்கள் நடைபெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய இந்த களவிஜயத்திலே நாங்கள் இங்கொரு புத்த விகாரை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதாக கண்டிருக்கிறோம். அந்த புத்த பிக்குவோடு நாங்கள் போய் கதைத்தோம். அவர் ஏற்கனவே சிப்பிமடுவில் இருந்த விகாராதிபதி என்று சொல்லியும் இப்பொழுது இங்கு வந்திருப்பதாகவும், தங்களுக்கு அனுசரணையாக மட்டக்களப்பிலே இருக்கின்ற விகாரையின் பொறுப்பதிகாரி இந்த தங்களுக்கு உதவி செய்வதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எந்த அடிப்படையிலே நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, இவர்கள் 60 கால பகுதியிலே இந்த பிரதேசத்திலே இருந்ததாக சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம், 60 கால பகுதியிலே இருந்ததற்கான ஆவணங்களை நீங்கள் சேகரித்து கொண்டு வருகின்ற வியாழக்கிழமையை விட்டு அடுத்த வியாழக்கிழமை ஒரு கூட்டம் ஒன்று கச்சேரியிலே நடத்துவதாக இருக்கின்றோம். அதற்கு மாகாண சபை உறுப்பினர் ஜெயசேன் அவர்களிடம் நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வரும்படி அவரை அழைத்திருக்கிறேன். இங்கு தங்களுடைய உரித்து ஆவணங்கள், ஏதாவது ஆவணம் உள்ளவர்கள் அந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்றும், மாவட்ட செயலகம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையை சேர்ந்த அதிகாரியையும் வனபரிபாலன அதிகாரி உட்பட தேவை ஏற்படும் என்றால் அம்பாறையினுடைய மாவட்ட செயலக அதிகாரிகளையும் அல்லது மாவட்ட செயலாளரையும் கூட அழைத்து இந்த விடயம் சம்பந்தமாக இன்னும் ஆழமான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை செய்வதற்காக இருக்கிறோம். அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே இந்த விடயத்தை எவ்வாறு கையாளலாம் என்பது தொடர்பாக நாங்கள் யோசிக்க இருக்கிறோம். இப்போதைக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபருடைய கட்டளையின்படி மாந்திலை 6 மட்டக்களப்புக்குள்ளே வருவதற்காக இருக்கின்ற அந்த எல்லை பகுதியிலே ஒரு சிறிய இராணுவ தளம் ஒன்று இருக்கிறது, இராணுவ முகாம் ஒன்று. அந்த இடத்திலே வாழைச்சேனை பிரதேச செயலகத்துக்குரிய இந்த பிரதேசம் என்பதனை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு பெயர் பலகை இடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் தொடர்பாக எந்தவித தொந்தரவுகளை நீங்கள் வழங்கக்கூடாது என்று இங்கு பயிர் செய்திருக்கின்ற இந்த சட்டவிரோத பயிற்சியாளர்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவர்கள் அதற்கு இணங்கி இருக்கின்றார்கள். இப்போதைக்கு கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் அந்த பயிற்சியாளர்களுக்கும் இடையிலே ஒரு நல்ல இணக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இவர்கள் சுமூகமாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றும், சட்ட முறையான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் வந்ததற்கு பிறகு எவ்விதம் இந்த விடயத்தை நாங்கள் கையாளலாம் என்பது தொடர்பாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் எட்டக்கூடியதாக இருக்கும். இப்போதைய பொறுத்தவரையிலே இந்த விடயத்திலே நாங்கள் ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் எய்திருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுடைய பார்வையிலே சட்டவிரோத குடியேற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் எந்த விதமான நிர்வாக கட்டமைப்புக்குள்ளும் தங்களை உட்படுத்தி கொள்ளாத விதத்திலே அவர்கள் செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இது சட்டவிரோதமான குடியேற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும்.